ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த சோப் பாக்ஸ் வச்சு தான் ரீயூஸ் ஐடியா பார்க்க போகிறோம். அதில் உள்ளத சோப்பை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நான் ஒட்டிட்டேன். ரிமூவ் பண்ணுற இடத்துல ஒட்டிட்டு அதை வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு க்ளூ போட்டு ஒட்டலான்னு பார்த்தேன். நெக்ஸ்ட்டு க்ளூ எடுத்துட்டு க்ளூ ஒட்டிட்டா நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஸ்டேப்லர் யூஸ் பண்ணி நல்லா ஸ்டிக் பண்ணிட்டோம்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி நாலு செருமே க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த க்ளூ வந்துட்டு கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு, அதனால தான் அப்படி இருக்குது. ட்ரை ஆனால் இன்னமுமே நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒட்டியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் அதெல்லாம் ஸ்டேப்லர் பின் போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸ் எல்லாத்தையுமே நான் முதல்ல கட் பண்ணி விட்டுடுறேன். அப்போ தான் நம்ம வந்துட்டு அதை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் எடுக்கிற சோப் வந்துட்டு எந்த சைஸ் இருக்கோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம வந்துட்டு சோப் பாக்ஸில் மட்டும்தான் பண்ணலான்னு இல்லை, நிறைய பாக்ஸில் இந்த மாதிரி கூட இதே மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணலாம். நான் அதையுமே நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இது வந்து நம்ம இப்போ பண்ணுறது ஒரு மினி ஹேண்ட்பேக் மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒயிட் ஷீட்டை யூஸ் பண்ணி நான் ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக பீசஸ் வந்துட்டு இருக்கிற மாதிரி விட்டுருக்கேன். நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பீசஸ் இருக்கிற மாதிரி விட்டுட்டு அதை நம்ம வந்துட்டு ஒரு கவர் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு அதுலேயும் வந்துட்டு கோடு போடுன்றது. ஸோ அந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கட் பண்ணி அந்த இடத்துல வந்துட்டு ஒட்டியிருக்கேன். அதுக்கு முன்னாடி அந்த பேப்பர் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம் இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு ஒரு கார்ட்போர்ட் போட்டு கவர் பண்ணிக்கலாம். கார்ட்போர்ட் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸ் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்துட்டு வச்சுக்கணும். வச்சுட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ எப்படி வேணுமோ ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டுற மாதிரியே ஒட்டிக்கோங்க. அது வந்துட்டு உள்ளார போயிட்டு வெளியில் ஈஸியாக எடுக்கிற மாதிரி வரணும். ஸோ எக்ஸ்ட்ரா ஏதாவது பீசஸ் இருந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை கட் பண்ணி கூட விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ளார போகிற மாதிரி இருக்கணும். உள்ளார போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது உள்ளார மாட்டுறதுக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி பீசஸை வந்துட்டு கட் பண்ணி விட்டுட்டா இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க, அப்போ கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் மாட்டி இழுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் அந்த இடத்துல வந்துட்டு நம்ம பிடிச்சிக்கிறதுக்காக ஒரு புடி மாதிரி ரெடி பண்ணணும் இல்லையா, ஹேண்ட்பேக்கில் இருக்கும் இல்லையா. ஸோ அதை பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு அதே சைஸ்லேயே ஒரு ஷீட் வந்துட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த ஷீட்டை வந்துட்டு இந்த மாதிரி வச்சு அதில் வந்து நம்ம ஒட்டிக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு சைமும் வச்சுட்டு ஹேண்ட்பேக் மாதிரி அதுக்கு ஒரு கைப்பிடி மாதிரி ஒட்டியிருக்கேன். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை வந்துட்டு நம்ம டெக்கரேஷன் பண்ணணும். ஸோ அதுக்காக ஒரு இன்விடேஷன் கார்லேருந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை நான் ஒட்டிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக ஒட்டிட்டேன். அதில் ஹேண்ட்பேக் மினி ஹேண்ட்பேக் அப்படின்னு சொல்லிட்டு கூட எழுதியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது நம்மளோட ஹேண்ட்பேக். அந்த இடத்துல வந்துட்டு ஒட்டாமல் விட்டுக்கோங்க, ஏன்னா பார்த்து ஒட்டணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துகிட்டு அதோட சைஸுக்கு மெஷர் பண்ணி நம்ம தனித்தனி பார்ட்டாக பிரிக்க போகிறோம். ஸோ அதை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒட்டுறது உங்களுக்கு கொஞ்சம் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கிராஸாக ஒட்டிட்டு அப்புறம் உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி கிராஸாக ஒட்டியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். அதில் வந்துட்டு க்ளூ கூட நான் கொஞ்சமாக அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். அப்போ இன்னும் கொஞ்சமே ஸ்ட்ராங்காக இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோடய க்ளூ கொஞ்சம் காஞ்சிடுச்சு. ஸோ அதனால் கெட்டி கெட்டியாக இருக்குது, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மினி ஹேண்ட்பேக் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.